தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. நம்மள நிறைய பேர் ஒவ்வொரு ராசிக்காரர்களா இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுடைய ராசி மகரம். அப்படிப்பட்ட இந்த மகர ராசி நேர்கள் அணிய வேண்டிய கற்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட கலாரத்னா ஜோதிஷாரி திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. வணக்கம். வணக்கம். ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாமியாத்த சித்தையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமே எங்களுடைய ராசி தெரியும், ஆனால் அந்த ராசி கற்கள் மீதான அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு குறைஞ்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் சரியான ஒரு வழிகாட்டி இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற நிறைய பேர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராசிக்கள் அணிந்து இன்றைக்கி வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுட்டுருக்கா. அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ராசி மகரம். அவள் என்ன கற்கள் அணிய வேண்டும்? மகர ராசியோட அன்பான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இவா எந்த காரியத்தையும் சாதுரிமையாக செய்யக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன யாரையா இதாக பேசிக்கிறானோ, ஒரு நம்மளை தான் பேசிகிட்டு இருக்காளோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ராசியில் இருக்கிறவா எதையுமே தீர்க்கமாக முடிவெடுப்பா, அதே மாதிரி தீர்க்கமாக பண்ணக்கூடிய தன்மைகள் கொண்ட வாழா இருப்பா. இந்த ராசியில் இருக்கிறவா பார்த்துட்டேன்னா சீக்கிரமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிற வாழா இருந்துட்டுருப்பா. முயற்சிகள் பெருமளவுக்கு இருந்துட்டுருக்கும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன் கையில் உழைச்சிருக்கணும், தன் கையில் வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இவாளுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சரராசிகளுக்கு உண்டான இயல்பான பலன். இந்த ராசி ஒரு இடத்துல உட்கார மாட்டோம், ஓடி ஜாடின்னு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் கொண்ட வாழா இருப்பாள். சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். இவாளுக்குண்டான ரத்தினங்கள் எது, இவாளுக்குண்டான விசேஷ ரத்தினம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லுவாள், நீலக்கல் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த ராசிக்குண்டான அதிபதி பாகத்திலனா சனி பகவான் சொல்லுவாள், சனீஸ்வரர் அப்படின்னு பேர். சனீஸ்வரர் அப்படின்னா என்ன, நிதானமாக நகரக்கூடியவர் அப்படின்னு பேர். நிதானமாக நகரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ரொம்ப விசேஷம் வாய்ந்தவராக அமைத்து கொடுப்பார். இவர் சனியை போல் கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லுவா. அது கெடுப்பாருல்லைன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பா. அதாவது கொடுப்பாருல்லைன்னா அவரை போல் கொடுப்பாரு கிடையாது. என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய நன்மைகள் எல்லாமே குருவின் இடத்துலையும், நம்ம கூட பண்ணக்கூடிய எதிர்மறையானது பூரா சனி பகவான் இடத்துலையும் போகிறங்காட்டி அந்த காலகட்டம் வரும்போது நம்மளுக்கு ஒரு சோதனையாக அமைத்து கொடுக்கறது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீலக்கல் விசேஷமான கல் அப்படின்னு சொல்லுவாள். நீலக்கல் எதையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டதாக இருக்கும். நீலக்கல் எதையும் சாதிக்கும் திறமை உடையதாக இருக்கும். நிறையா பேர் இன்றைக்கி பேச்சாளராக இருக்க குறைவாக நிறையா பேர் இருந்துருப்பா. அரசியலில் ரொம்ப புகழ் பெற்றவாளாக இருந்துருப்பா. அட்வொகேட்டாக இருந்துருப்பா. எதையும் பேசி சாதிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பா. உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவா இருந்துருப்பா. இவா எத்தனையும் பேர்த்தெல்லாம் நீலக்கல் அணிந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த காலத்தில் இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், நிறையா திருஷ்டி வீட்டில் இருக்கிறதுக்கு, நிறைய தடைகள் இருக்கிறதுக்கு பார்த்துட்டோம்னா அந்த நீலக்கல்லை தான் வீட்டில் வச்சு வழிபடுறத வழக்கமாக இருந்துருப்பாள். நீலக்கல் வைக்கும்பொழுது நிறைய திருஷ்டிகள் போகும்னு சொல்லுவாள். நம்ம நீலக்கல் அணிந்து கொள்ளும்பொழுது எதற்கும் இன்னொரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுண்டு அணிந்துக்கிறதும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சரியான அளவுகோல் பார்த்து அணிந்துக்கிறது விசேஷம். பொதுவாக நீலக்கல் எத்தனை கேரட்னு அணிந்துக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5-3 கேரட்குள்ளே இவா வந்து நீலக்கல் அணிந்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கும், நினைத்த தன்மைகளை கொடுக்கக்கூடியது, நினைத்ததை ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டது நீலக்கல் மோதிரம். இந்த நீலக்கல்லை விசேஷகரமாக சனிக்கிழமை நாளுக்குள்ளே அணிஞ்சுக்கிறது விசேஷம். சனி பெருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம வழக்கமாக கேள்விப்பட்டிருப்போம். இதை எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு அணிஞ்சுக்கிறது, சாஸ்தா ஹரிஹர புத்திரர் அப்படின்னு சொல்லுவா. சாஸ்தா கிட்ட வச்சு வழிபடலாம். அதே மாதிரி மகாவிஷ்ணு நிரஞ்சனாயத்மகே நீராபாஷாயதிமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயான்னு சொல்லுவாள். மகாவிஷ்ணு கையில் அழிஞ்சிக்கிறது போட்டுக்கிறது விசேஷம்.
நீலமேனின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லுவா. அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது இந்த நீலக்கல். நீலக்கல்ல மகத்துவங்கள் அதிகம், நீலக்கல்ல ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் என்பது அதிகம். அதே மாதிரி சனிக்கிழமை நாள் அணிந்து கொள்ளும் போது வெற்றி நிச்சயம். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை கொண்டு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. நன்றி நேர்களே. இன்றைக்கி நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் மகர ராசி நேர்கள் அணிய வேண்டிய கற்கள் என்ன அப்படிங்கிறத ஜோதிட கலாரத்னா திரு மகேஷையர் அவர்கள் நமக்காக சொன்னார். உங்களோட குணாதிசயத்திலேயே வெற்றி இருக்குது, அதில் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிய வேண்டிய அந்த கல் தான். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உடனடியாக நீங்கள் அவர் சொன்ன அந்த வழிபாட்டு முறையை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டுருக்கிற அந்த தடைகள் எல்லாமே நீங்கி இன்னுமே வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயம் மட்டும்தான். தொடர்ந்து நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தன் வாழ்வில் வெற்றி அடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண் கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள் அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.